முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் பழனிசாமி. முதல்வராக பதவியேற்க உள்ள மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து. தமிழக முதலமைச்சராக வரும் வெள்ளிக்கிழமை பதவியேற்கிறார் மு க ஸ்டாலின். பதவியேற்பு விழா எளிமையாக நடைபெறும் என அறிவிப்பு. திமுக அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும். கருணாநிதி நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி ஸ்டாலின் உறுதி. திமுக தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். தொடர்ந்து களத்தில் நின்று மக்கள் பணியாற்றுவோம் எனவும் கமல்ஹாசன் அறிவிப்பு. இந்தியாவில் ஒரே நாளில் 3,68,000 பேருக்கு கொரோனா தொற்று. கடந்த 2 நாட்களாக தினசரி பாதிப்பு எண்ணிக்கை குறைவு. தொடர் கனமழையால் சோத்துப்பாறை அணை நீர்மட்டம் 124 அடியை எட்டியது. வராக நதி ஆற்றங்கரையோரத்தில் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி தோல்வியடைந்த நிலையில் தமிழக முதல்வர் பதவியை எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்தார். தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது. பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் தேவை என்ற நிலையில் 125 இடங்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளது. இதையடுத்து தமிழக முதலமைச்சராக வரும் 7ஆம் தேதி மு க ஸ்டாலின் பதவியேற்க உள்ளார். இதற்கிடையே பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை அதிமுக கூட்டணி வெல்லாத நிலையில் முதல்வர் பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்துள்ளார். சேலத்திலிருந்து தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு எடப்பாடி பழனிசாமி அனுப்பியுள்ளார். இதற்கிடையே முதல்வராக பதவியேற்க உள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு தனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார் பழனிசாமி. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக தனிப்பெரும்பான்மையுடன் அமோக வெற்றி பெற்றுள்ளது. 159 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது. சட்டப்பேரவையில் பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் தேவை என்ற நிலையில் திமுக மட்டுமே 125 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. இந்நிலையில் வரும் 7ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்க உள்ளார். கொரோனா பரவல் காரணமாக ஆளுநர் மாளிகையில் எளிய முறையில் பதவியேற்பு விழா நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நடைபெறவுள்ள திமுகவின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக ஸ்டாலின் தேர்வு செய்யப்படவுள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆதி ராஜாராமை 70,000-க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதி நினைவிடத்தில் வைத்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திமுகவின் வெற்றிக்கு வித்திட்ட அனைவருக்கும் நன்றி எனவும் மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ப பொறுப்பை உணர்ந்து செயல்படுவோம் எனவும் தெரிவித்தார். 10 ஆண்டுகள் அடிப்படையில் வெளியிடப்பட்ட 7 அறிவிப்புகள் நிறைவேற்றப்படும் என குறிப்பிட்ட ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் எனவும் கொரோனா பரவல் காரணமாக பதவியேற்பு விழா எளிமையாக நடைபெறும் எனவும் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார். இதுகுறித்து அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம், வாக்களித்த மக்களுக்கும் தேர்தல் களத்தில் தோள் கொடுத்த மக்கள் நீதி மய்ய உறுப்பினர்களுக்கும் கூட்டணி கட்சியினருக்கும் மனமார்ந்த நன்றிகள் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் சீரமைப்போம் தமிழகத்தை என்பது ஒரு தேர்தலுக்கான கோஷம் அல்ல, அது மக்கள் நீதி மய்யத்தின் கனவு. மண், மொழி, மக்கள் காக்க தொடர்ந்து களத்தில் நிற்போம் எனவும் தெரிவித்துள்ளார். பெரு வெற்றி பெற்றுள்ள திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு மனப்பூர்வமான பாராட்டுகள் என தெரிவித்துள்ள கமல்ஹாசன், நெருக்கடியான காலகட்டத்தில் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றுள்ள ஸ்டாலின் சிறப்பாக செயல்பட்டு தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் அழைத்துச் செல்ல வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 2 நாட்களாக கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. இந்தியாவில் ஒரே நாளில் 3,68,147 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது.
ஏப்ரல் 30ஆம் தேதி 400,000 தாண்டிய பாதிப்பு கடந்த 2 நாட்களாக சற்று குறைந்து வருகிறது. மே 1ஆம் தேதி ஒரே நாளில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 392,000 பேராக இருந்த நிலையில் நேற்று ஒரு நாளில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 368,000 ஆக குறைந்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 34,13,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 3,732 பேர் கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டுள்ளனர். இதனால் நலமடைந்தோரின் எண்ணிக்கை 1,62,93,000 தாண்டியுள்ளது. 3,417 பேர் ஒரே நாளில் கொரோனா தாக்குதலால் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் தற்போது கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டவர்கள் விகிதம் 81.77% உயிரிழந்தவர்கள் விகிதம் 1.1% உள்ளது. மேலும் தற்போது 17.13% பேர் சிகிச்சையில் உள்ளனர். சோத்துப்பாறை அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக அணை 124 அடியை எட்டியதால் வராக நதி ஆற்றங்கரையோரம் வாழும் மக்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள சோத்துப்பாறை அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த மாதம் முதல் அவ்வப்பொழுது கோடை மழை பெய்ததால் அணையின் நீர்மட்டம் 90 அடியில் இருந்து படிப்படியாக உயர்ந்து வந்தது. அணையின் முழு கொள்ளளவு 126.28 அடியாக உள்ள நிலையில் கடந்த 2 நாட்களாக அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கோடை மழையின் காரணமாக இன்று காலை அணையின் நீர்மட்டம் 124.31 அடியாக உயர்ந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் வராக நதி ஆற்றங்கரையோரமாக உள்ள பெரியகுளம், வடுகப்பட்டி, மேல்மங்கலம், ஜெயமங்கலம் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை மாவட்ட நிர்வாகம் விடுத்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து 70 கனஅடியாக உள்ள நிலையில் அணையிலிருந்து குடிநீருக்காக 3 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேலும் கோடை மழையால் அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவை எட்டும் நிலை உள்ளதால் சோத்துப்பாறை அணையை நம்பியுள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தின் புதிய முதல்வராக பொறுப்பேற்கவுள்ள திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள், பிரபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். முக ஸ்டாலினுக்கு டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, தேசம் மற்றும் மாநில முன்னேற்றத்திற்காகவும் கொரோனா பெருந்தொற்றை முறியடிக்கவும் இணைந்து பாடுபடுவோம் என தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் கனவுகளை நிறைவேற்ற ஒன்றிணைந்து போராடுவோம் என காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு டுவிட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற முக ஸ்டாலினுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் கடும் போட்டியில் திறம்பட அயராது உழைத்து வெற்றியடைந்திருக்கும் அன்பு நண்பர் முக ஸ்டாலின் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் இருந்து தமிழகத்தை வளமான மாநிலமாக மாற்றி புகழ்பெற வேண்டுமென நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ளார். அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் 3வது முறையாக போடி நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். 28 சுற்றுகளின் வாக்கு எண்ணிக்கை அதிகாலை 4 மணிக்கு நிறைவடைந்து முடிவு அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் அதிகாலை 5 மணிக்கு தேனி கம்மவார் கல்லூரி வாக்கு எண்ணும் மையத்திற்கு சென்ற ஓ பன்னீர்செல்வம் முறைப்படி தேர்தல் ஆணைய வெற்றி சான்றிதழை பெற்றுக் கொண்டார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அதிமுகவுக்கு வாக்களித்த மக்களுக்கு இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கவுள்ள திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். எதிர்வரும் காலங்களில் மக்கள் வழங்கிய பொறுப்பை உணர்ந்து அரசின் கடமைகளை முறையாக ஆற்றிட வாழ்த்துவதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவிற்கும் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கும் முக ஸ்டாலினுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் மதுரை ஆதீனம் தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சரவையில் பங்கேற்கும் அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 16 இடங்களை கைப்பற்றி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. 30 இடங்களை கொண்ட புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த மாதம் 6ஆம் தேதி நடந்தது. இதில் 81.70% வாக்குகள் பதிவாகின.
வாக்கு எண்ணிக்கையில் 30 தொகுதிகளில் 10 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ், 6 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சுயேச்சை 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைகிறது. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கு கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கை மே 2ஆம் தேதி காலையில் இருந்து எண்ணப்பட்டு தற்போது தேர்தல் முடிவுகள் வெளிவந்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் பாரதிய ஜனதா, அதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. அதேபோல காங்கிரஸ் தலைமையில் திமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 10 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா 6 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதையடுத்து பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து ரங்கசாமி 7ஆம் தேதி முதல்வராக பதவியேற்கிறார். அது கெமிக்கல் போட்டால் தான் அது பராமரிக்க முடியும். சாதாரணமாக வச்சாலுமே கட்டி ஆகிடும். அர்த்தம் சாதாரணமாக காற்று போட்டாலுமே கட்டி ஆகிடும். வெளியில் இருந்தால் குறைஞ்சபட்சம் நான் ஒரு 2 ஹவரோ 3 ஹவரோ தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது என்ன அந்த ஃபீசர்கள் இல்லாமல் இருந்தால் இல்லை எத்தனை நாள் கிடையாது, 6 மணி நேரம் தான் அந்த மாதிரி டைம் நினைக்கிறேன். அது எனக்கு சரியா தெரியல, 2 வாரம் நினைக்கிறேன். 1 நாள் நாம் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்துச்சு. ஆறு மாசம் சொல்றாங்க, அது எத்தனை மாசம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த் கெடாம இருக்கும், இல்ல 1 இயர் கெடாம இருக்கலாம். 6 மந்த் இருக்கும் லேப்ல, அவங்க இது பண்ணி வைப்பாங்க குறிப்பிட்ட டைம் வரைக்கும். அது தெரியாது தெரியாது மனுஷன் உரையா லைட் இருக்குல்ல, அது ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். ரெஃப்ரிஜிரேட் பண்ணால் நம்ம யூஸ் பண்ணலாம், வெளியே இல்லைன்னா அது ஒரு மாதத்தில் கெட்டு போயிடும். மேட்டுப்பாளையம் அருகே கழிப்பிடம் தேடி வனவிலங்குகள் நடமாடும் காட்டுக்குள் அச்சத்தோடு செல்லும் அவல நிலையில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ளது லிங்காபுரம் கிராமம். மலையடி வாரத்தில் அடர்ந்த வனப்பகுதி அருகே அமைந்துள்ள இந்த கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இங்கு 2500க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களில் பலர் பழங்குடியினர். லிங்கபுரத்தில் உள்ள சில வீடுகளில் கழிப்பிட வசதி இருந்த போதிலும் பெரும்பாலான வீடுகளில் கழிப்பிட வசதி இல்லை. யானைகளின் வழித்தட பாதை என்பதால் இங்கு எப்போதுமே காட்டு யானைகளின் நடமாட்டம் இருக்கும் என்கிறார்கள். எங்க ஊர்ல எங்க கிராமத்துல பூரா யானை கலாட்டிருக்கிற ஏரியா, ஃபாரஸ்ட் ஏரியாங்க. எல்லாத்துக்குமே ஊருக்காருக்கே பூரா ரெட்டிக்கு போறதுக்கு ரொம்ப சிரமங்க. பொது டாய்லெட் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டுங்க, காத்தால் நேரம் சாயந்தர நேரம் யானை துரத்துறது உலகிறது இந்த மாதிரி பல தொந்தரவு இருக்குங்க. அது உங்களுக்கு யாருமே இது வரைக்கும் எந்த ரிஸ்க் எடுக்கலைங்க பொது டாய்லெட்டுக்கு. அதிகாலை நேரத்திலும் இரவு நேரங்களிலும் இயற்கை உபாதைகளுக்காக காட்டுக்குள் செல்லும் பலர் யானை உள்ளிட்ட வன விலங்குகளால் தாக்கப்பட்டு காயமடைவதும் உயிரிழப்பதும் தொடர்கதை என்றாலும் இந்த கிராம மக்களுக்கு வேறு வழியே இல்லை. ஆபத்தான வன விலங்குகள் மட்டுமின்றி பாம்பு, தேள் உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வாழும் பகுதிகள்தான் இவர்களுக்கு கழிப்பிடமாக உள்ளன. இரவு நேரங்கள் மற்றும் தொடர் மழை காலங்களில் பெண்கள் மற்றும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகள், கர்ப்பிணிகள், முதியோர் படும் வேதனைகள் வார்த்தைகளால் விவரிக்க இயலாது என்கின்றனர். எங்களுக்கு வந்து இப்ப என்ன பிரச்சனைனா, டாய்லெட் போறதுக்கு பாஸ்ட் மட்டும்தான். பாஸ்டுக்குள்ள போனா ஆணை வரும் சரிங்களா. ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு ராமையம்மெல்லாம் டாய்லெட் போகணும்னா பாஸ்டுக்குள்ளதான் போய் ஆகணும்.
ஆணை வந்துச்சுன்னா உளுந்துங்கட்டு தான் ஒடியாரணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் எங்கள் ஊருக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நாடு சுதந்திரம் பெற்ற இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இதுவரை தங்கள் ஊரில் ஒரு பொது கழிப்பறை கூட கட்டப்படவில்லை எனவும் பல முறை முறையிட்டும் பயனில்லை எனவும் லிங்கபுரம் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் பஞ்சாயத்து போர்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஒவ்வொரு டைம் எலெக்ஷன் அப்போ வரும்போது அவங்க கிட்ட போய் சொன்னோம். பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ஒரு நடவடிக்கை எடுக்கிறதில்ல. அதாவது எங்கள் ஊருக்கு முன்னாடி இருக்கிற திமிராம்பளை வரைக்கும் கழிவறை இருக்குது. எங்கள் ஊருக்கு இந்த பக்கம் தாண்டி 300 இருக்குது. அந்த ஊரில் பொது கழிப்பறைங்கிற ஒன்றே இல்லை. இதுகுறித்து பேரூராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது விரைவில் லிங்காபுரம் கிராமத்தில் பொது கழிப்பறைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் அளித்துள்ளனர். சுகாதாரமும் மக்களின் அடிப்படை உரிமை என்பதை கவனத்தில் கொண்டு அரசு அதிகாரிகள் உடனடியாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் புதூர் பகுதியில் அதிக அளவில் மானாவாரி நிலங்கள் உள்ளன. இந்த நிலங்களில் மிளகாய் மற்றும் வெங்காயம் பயிரிடுவது வழக்கம். மிளகாயை பொறுத்தவரை சம்பா மற்றும் குண்டு மிளகாய் என இரு வகைகளை விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். குறிப்பாக குண்டு மிளகாய் என்பது சமையலுக்கு பயன்படுத்தப்படும். மிளகாய் பொடிக்கு அதிகம் தேவைப்படும் என்பதால் குண்டு மிளகாய்க்கு விவசாயிகள் முக்கியத்துவம் கொடுத்து சாகுபடி செய்து வருகின்றனர். இப்பகுதியில் விளைவிக்கக்கூடிய குண்டு மிளகாய் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதிலும் பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. இதனால் மிளகாய்க்கு முக்கிய சந்தைகளில் விளாத்திக்குளம் சந்தையும் முக்கிய பங்காற்றுகிறது. கடந்த ஆண்டு புரட்டாசி மாதம் பெய்த மழையை தொடர்ந்து வெங்காயத்துக்கு ஊடுபயிராகவும் தனியாகவும் என சுமார் 1000 ஏக்கரில் மானாவாரியாக விவசாயிகள் குண்டு மிளகாயை பயிரிட்டனர். 120 நாட்கள் பயிரான மிளகாய் வழக்கமாக தை மாத கடைசியில் முதல் பறிப்பும் மாசி மாதம் இரண்டாவது வாரத்தில் இரண்டாம் பறிப்பும் பங்குனி தொடக்கத்தில் மூன்றாம் பறிப்பும் என மூன்று கட்டங்களாக பறிக்கப்படுகின்றன. தற்போது குண்டு மிளகாய் பழங்கள் பறித்து காய வைக்கும் பணி நடந்து வருகிறது. ஆனால் கடந்த ஜனவரி வரை தொடர்ந்து பெய்த மழையால் ஒரு ஏக்கருக்கு 5 குவிண்டால் மகசூல் கிடைக்க வேண்டிய நிலையில் ஒரு குவிண்டால் கூட கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு குவிண்டால் குண்டு வத்தல் ₹30,000 வரை கொள்முதல் செய்கின்றனர். விலை இருந்தும் விளைச்சல் இல்லை என்பது விவசாயிகளின் வேதனையாக உள்ளது. மேலும் பயிர் காப்பீடு இழப்பீட்டு பணத்தை அந்தந்த ஆண்டை விடுவித்தால் தங்களுக்கு பயனாக இருக்கும் என்றும், மேலும் அரசு நிவாரண உதவித்தொகை அளித்தால் தங்களுக்கு நன்றாக இருக்கும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோடியக்கரை மற்றும் ஆறுகாட்டு துறையில் வனத்துறையின் சார்பில் ஆமை குஞ்சு பொறிப்பகம் செயல்பட்டு வருகிறது. இந்த பொறிப்பகத்தில் ஆண்டுதோறும் ஆழ்கடல் பகுதியிலிருந்து வரும் சிற்றாமை எனப்படும் ஆலிவரட்லி ஆமைகள் இடும் முட்டைகள் சேகரிக்கப்பட்டு குஞ்சு பொறித்தவுடன் கடலில் விடப்படுகின்றன. பாக் ஜலசந்தி கடற்பகுதியிலிருந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிப்பதற்காக வேதாரண்யம் கோடியக்கரைக்கு இந்த ஆண்டு சீசனில் வந்த 48 ஆலிவரட்லி ஆமைகள் இதுவரை இறந்து கரை ஒதுங்கியுள்ளன. இந்த ஆமைகள் படகுகளில் அடிபட்டும் இயற்கை சீற்றங்களாலும் இறந்துள்ளன. இந்நிலையில் இந்த ஆண்டு சீசனில் இதுவரை ஆறுகாட்டுத்துறை மற்றும் கோடியக்கரையில் 59 கட்டங்களாக 6548 ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டு ஆமை குஞ்சு பொறிப்பகத்தில் வைக்கப்பட்டன. இதில் இதுவரை கோடியக்கரை மற்றும் ஆறுகாட்டுத்துறையில் 50 நாட்களுக்கு பிறகு மண்ணில் புதைத்து வைக்கப்பட்ட ஆமை முட்டைகளில் இருந்து வெளிவந்த 5181 ஆமை குஞ்சுகளை கடலில் விட்டுள்ளதாக கோடியக்கரை வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். எச்சரிக்கும் கருவியின் சப்தத்தை கேட்டு காட்டு யானைகள் ஓடிய காட்சிகளை கூடலூர் வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்து உள்ளதால் யானை மனித மோதல் தொடர் கதையாக உள்ளது. இந்த மோதல்களை தடுக்கும் விதமாக வனத்துறையினர் பல்வேறு முயற்சிகளை கையாண்டு வருகிறார்கள். அந்த வகையில் சேரம்பாடி, பிதர்காடு உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் ஊருக்குள் வருவதை முன்கூட்டியே அறிவிக்கும் விதமாக எச்சரிக்கை கருவிகளை பொறுத்துள்ளனர். யானைகள் வழக்கமாக வரும் பாதைகளில் பொருத்தப்பட்டுள்ள கருவியை யானைகள் கடக்கும் பொழுது அதிலிருந்து அலாரம் சப்தம் கேட்கும். இதன் மூலம் ஊருக்குள் காட்டு யானைகள் நுழைந்து இருப்பதை மக்களால் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். அவ்வாறு சேரவாடி பகுதியில் வனத்துறையினர் பொருத்திய எச்சரிக்கை கருவியை 2 காட்டு யானைகள் கடக்கும் பொழுது அதிலிருந்து எழும்பிய முன்னெச்சரிக்கை ஒலியை கேட்ட காட்டு யானைகள் ஓட்டம் பிடித்த காட்சிகளை வனத்துறையினர் வெளியிட்டனர். கூடலூரில் நிகழும் யானை மனித மோதல்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த கருவி பெரிதும் பயனுள்ளதாக இருப்பதாக வனத்துறையினர் தெரிவித்தனர்.
கரூர் அருகே பிரபல பிரியாணி கடை சமையல் குடோனில் பிரியாணி சமைக்க கெட்டுப்போன கோழி இறைச்சி உபயோகப்படுத்தியதால் அந்த குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் வேலாயுதம் பாளையம் பகுதியில் பிரியாணி கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கடைக்கு கரூர் மாவட்டம் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன. கடையில் விற்கப்படும் பிரியாணி கரூர் முல்லை நகர் பகுதியில் உள்ள சமையல் குடோனில் தயாரிக்கப்படுகிறது. இங்கு சமைக்கப்படும் கோழி கறி அசுத்தமாகவும் பழைய கெட்டுப்போன கோழி இறைச்சிகளை குளிர்சாதன பெட்டிகளில் பல நாட்கள் வைத்து உபயோகித்து வருவதாகவும் புகார் எழுந்தது. புகாரின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது கெட்டுப்போன கோழிக்கறியை சமைக்க வைத்திருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அதிகாரிகள் அவற்றை கைப்பற்றி அழித்தனர். பின்னர் சமையல் செய்யும் இடத்திற்கு சீல் வைக்கப்பட்டு 10,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு கூட்டப்பள்ளி காலனியில் வசிக்கும் இளவரசன் என்பவர் தனது குடும்பத்தினருடன் மோளியப்பள்ளியில் உள்ள தனது மாமனார் வீட்டுக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அவருடைய வீட்டின் குளியலறை ஜன்னல் திறந்து கிடந்துள்ளதை பார்த்து அக்கம் பக்கத்தினர் இளவரசனுக்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவர் வந்து பார்த்தபோது குளியலறை ஜன்னல் வென்டிலேட்டர் கண்ணாடிகளை கழற்றி எடுத்துவிட்டு வீட்டுக்குள் புகுந்த நபர்கள் பீரோவை உடைத்து 15 பவுன் நகையையும் 8,000 ரூபாய் பணத்தையும் திருடிச் சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்த புகாரின் பேரில் திருச்செங்கோடு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் காவிரியாற்றின் கரையோரம் மரத்தின் அடியில் கிடந்த சடலத்தில் இருந்து துர்நாற்றம் வருவதைக் கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சடலத்தை கைப்பற்றி பெருந்துறை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இறந்தவர் குறித்தும் அவர் இறந்த விதம் குறித்தும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்துள்ள மாட்டையம்பட்டி கிராமத்தில் விசைத்தறியில் 20 வயதான தனபால் என்பவர் கூலி வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த சிறுமி ஒருவரிடம் நுங்கு பறித்து தருவதாக கூறி காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். சிறுமி சத்தம் போட்டதால் சிறுமியின் கழுத்தை நிறுத்தும் தலையில் கல்லை தூக்கி போட்டும் கொலை செய்துள்ளார். மகளை காணாமல் தேடிய பெற்றோர் சில மணி நேரத்திற்கு பிறகு காட்டுப்பகுதியில் மகளை சடலமாக கண்டு கதறி அழுதனர். இதுகுறித்த புகாரின் பேரில் தனபாலை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த பகுதியில் கஞ்சா பழக்கம் அதிக அளவில் உள்ளதாகவும் கஞ்சா போதையில் இருந்த தனபால் சிறுமியை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்துள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் வெயிலின் தாக்கம் கடந்த சில நாட்களாக அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் சத்திரப்பட்டி, தள்ளவாய்புரம், முகவூர், செட்டியார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்து இடியுடன் கூடிய லேசான மழை பெய்தது. இதனால் குளிர்காற்றும் வீசியதால் கடந்த ஒரு மாதமாக இருந்த வெப்பத்தின் தாக்கம் குறைந்து அனைத்து பகுதிகளிலும் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மதுரை மருத்துவக் கல்லூரியில் உள்ள கொரோனா பரிசோதனை ஆய்வகத்தில் கடந்த ஆண்டு மார்ச் 25 முதல் இன்று வரை சுமார் 10,50,000 நபரிடமிருந்து பெறப்பட்ட மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டு முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் சங்குமணி தகவல் தெரிவித்துள்ளார். நேற்று ஒரே நாளில் மட்டும் அதிகபட்சமாக 10,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் 3,000 பேருக்கு ஒரே நாளில் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு முடிவுகள் உடனடியாக கொடுக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்ள அரசு ஆய்வகங்களில் மதுரை மருத்துவக் கல்லூரி ஆய்வகத்தில்தான் அதிகப்படியான கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டு தமிழக அளவில் அரசு மருத்துவக் கல்லூரி ஆய்வகம் முதலிடம் வகிப்பதாகவும் தெரிவித்தார். இந்த இக்கட்டான கோவிட் நெருக்கடி காலத்தில் அயராமல் பணியாற்றி சேவையாற்றி வரும் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள், ஊழியர்கள், ஆய்வக ஊழியர்கள் என அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அரசு மருத்துவமனை முதல்வர் தங்கமணி தெரிவித்தார். சமூக இடைவெளி எந்த பொருள் வாங்குறாமோ அங்கே வந்து கொஞ்சம் இடைவெளி விட்டுக்கோங்க, முந்திட்டு போகாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருந்துவாங்க. ஒரு ஒரு அரை மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, உங்கள் ஃபேமிலி நல்லா சேஃபாக இருக்கும், அதை மட்டும் கடைப்பிடிங்க போதும். சமூக இடைவெளி கடைப்பிடிக்கிறதில்ல, மாஸ்க் அணிகிறதில்ல, சரியான முறையில் சானிடைசர் பண்ணுறதில்லை. இதை வந்து மக்கள் முக்கியமாக இந்த மூணு சானிடைசர், மாஸ்க்கு,
இந்த ஹேண்ட் வாஷ் இது மட்டும் கடைப்பிடிச்சாங்கன்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கேன். என்னுடைய வண்டியில் வந்து வந்து பார்த்திங்கன்னா முகக்கவசம் அணியாமல் நாங்கள் ஏற்ற மாட்டோம், வண்டியில் ஏற்ற மாட்டோம். முகக்கவசம் அணிந்து தான் வரணும்னு கட்டாயமாக வந்து நாங்கள் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அதே போல் வரவங்களுக்கு சானிடைசர் கொடுக்குறோம், கையெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லிட்டு அப்புறம் தான் ஏற்றுறோம். இந்த மாதிரி எங்களுக்கும் தற்காப்புக்காகவும் அவங்களுக்கும் வந்து ஒரு சேஃப்டியாக வந்து நாங்கள் கொடுக்குறோம். விழிப்புணர்வு இல்லாமல் இந்த இறைச்சி கடையிலும் அப்போ டாஸ்மாக் கடையிலும் கூட்டம் கூட்டமாக போடுறதுனால அதிகமாக மக்கள் வந்து நம்ம மாஸ்க் போட்டு எல்லா இடத்துல போகலாம் அப்படின்ட்டு இல்லாமல் அவங்க அஜாக்கிரதையாக வந்து எல்லா ஒவ்வொரு காரையும் அஜாக்கிரதையாக செய்கிறதுனால தான் இந்த கொரோனா நோய் வந்து அதிகமாக கூடிட்டே இருக்குது. இது மாஸ்க்கு அப்புறம் நம்ம சுத்தமாக கை கழுவிட்டு இதெல்லாம் பண்ணுறனால நம்ம கொரோனா குறைக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் வந்து இப்போ ஃபாலோ பண்ணுற எல்லாத்தையுமே முதல்லயே பண்ணியிருக்கணும். மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கணும். இந்த மாஸ்க்கு இந்த சமூக இடைவெளி எல்லாமே இந்த எலெக்ஷனில் இல்லாதனால அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு நினைக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இத்தனைக்கு தனி மனித ஒழுக்கம், அந்த சமூக இடைவெளி, மாஸ்க்கு இதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட 10 அமைச்சர்கள் தோல்வியை சந்தித்து உள்ளனர். ஆவடியில் போட்டியிட்ட பாண்டியராஜன், கரூரில் போட்டியிட்ட எம் ஆர் விஜயபாஸ்கர், மதுரவாயல் தொகுதியில் போட்டியிட்ட பெஞ்சமின், விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட சி வி சண்முகம், ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்ட ஜெயக்குமார், கடலூர் தொகுதியில் போட்டியிட்ட எம் சி சம்பத், சங்கரன்கோவிலில் போட்டியிட்ட ராஜலட்சுமி, ஜோலார்பேட்டையில் போட்டியிட்ட கே சி வீரமணி, ராசிபுரத்தில் போட்டியிட்ட சரோஜா, திருச்சி கிழக்கில் போட்டியிட்ட வெள்ளமண்டி நடராஜன், ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட்ட ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் தோல்வியடைந்துள்ளனர். திருவெற்றியூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தோல்வியை சந்தித்தாலும் கூட 178 இடங்களில் அவரது கட்சி வேட்பாளர்கள் 3வது இடத்தை பிடித்துள்ளனர். தமிழகத்தில் திமுக அடுத்து ஆட்சி அமைக்க உள்ள நிலையில் எதிர்க்கட்சியாக அதிமுக அமர இருக்கிறது. இந்நிலையில் 3வது இடத்தை எந்த கட்சி பிடிக்கும் என்ற எதிர்பார்ப்பு தேர்தலுக்கு முன்பே அனைவரின் மத்தியிலும் எழுந்துள்ளது. இந்த தேர்தலில் 5 முனை போட்டி நிலவியதால் 3வது இடத்தை அமமுக கூட்டணி பிடிக்குமா அல்லது கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கூட்டணி பிடிக்குமா என்று பரவலாக விவாதிக்கப்பட்ட நிலையில் 234 தொகுதிகளிலும் தனித்து களம் கண்ட நாம் தமிழர் கட்சி அதிக இடங்களில் 3வது இடம் பிடித்து கவனம் ஈர்த்துள்ளது. 175 அதிகமான இடங்களில் நாம் தமிழர் கட்சி 3வது இடத்தை பிடித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்த உடனேயே தேர்தலில் போட்டியிட சீட் கொடுக்கப்பட்ட 3 பேரும் தோல்வியை தழுவியுள்ளனர். காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிய குஷ்பு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். இதையடுத்து அவருக்கு சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதேபோல கர்நாடகாவில் IPS அதிகாரியாக இருந்த அண்ணாமலை பதவியை துறந்து பாரதிய ஜனதாவில் இணைந்ததை அடுத்து அவருக்கு அரவக்குறிச்சி தொகுதி ஒதுக்கப்பட்டது. மேலும் திமுக MLA இருந்த மருத்துவர் சரவணன் பாரதிய ஜனதாவில் இணைந்ததும் அவருக்கு மதுரை வடக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் பாரதிய ஜனதாவுக்கு புது வரவான இந்த 3 பேரும் தேர்தலில் தோல்வியை தழுவியுள்ளனர். கோவை தெற்கு தொகுதியில் நீண்ட இழுபறிக்கு பின் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றார். தமிழக சட்டமன்ற தேர்தல் April 6 நடந்த நிலையில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் காலையில் இருந்தே முதலிடத்திலும், மயூரா ஜெயக்குமார் 2 இடத்திலும், வானதி சீனிவாசன் 3வது இடத்திலும் இருந்தனர். நீண்ட நேரம் கமல்ஹாசன் முதலிடத்தில் நீடித்த நிலையில் பின்னர் வானதி ஒவ்வொரு சுற்றிலும் அதிகப்படியான வாக்குகளை பெற்றார். நீண்ட நேரம் இருவருக்கும் இடையே சிறிய அளவிலான வாக்கு வித்தியாசம் நிலவிய நிலையில் வானதி சீனிவாசன் 53,209 வாக்குகள் பெற்று வெற்றியடைந்தார். கமல்ஹாசன் 51,481 வாக்குகளையும், மயூரா ஜெயக்குமார் 42,383 வாக்குகளும் பெற்று தோல்வியை தழுவினர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜயவசந்த் வெற்றி பெற்றுள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வசந்த்குமார் கொரோனா தொற்று காரணமாக கடந்த ஆண்டு உயிரிழந்தார். இதையடுத்து சட்டசபை தேர்தலுடன் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி தேர்தலும் நடத்தப்பட்டது. காங்கிரஸ் கட்சி சார்பில் மறைந்த வசந்த்குமாரின் மகனும் நடிகருமான விஜய் வசந்த் போட்டியிட்டார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் மீண்டும் களம் இறங்கினார். நேற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் காங்கிரஸை சேர்ந்த விஜய் வசந்த் சுமார் 5,67,000 வாக்குகள் பெற்றுள்ளார்.
பொன் ராதாகிருஷ்ணன் 432,000 வாக்குகள் பெற்றார். இதன் மூலம் விஜய் வசந்த் 134,374 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கேரளாவில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நேற்று எண்ணப்பட்ட நிலையில் ஆளும் இடதுசாரி கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. 140 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட கேரளாவில் ஆட்சி அமைக்க 71 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். இறுதி நிலவரப்படி இடதுசாரி கட்சி கூட்டணி 96 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கூட்டணி 43 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. இதன் மூலம் கேரளாவில் மீண்டும் பினராயி விஜயன் தலைமையில் ஆட்சி அமைய உள்ளது. இலங்கை மீனவர் பிரச்சினைக்கு ஸ்டாலின் தீர்வு தருவார் என நம்புவதாக அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினைகளுக்கு தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக பதவியேற்க உள்ள ஸ்டாலின் தீர்வு தருவார் என நம்புவதாக கிளிநொச்சியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அந்நாட்டு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். நாலு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நீ நல்லா இல்லை நீ நல்லா சொல்கிறதுக்கு பல நான் நாலு பேரும் தனித்தனியாக வந்து அவங்க வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் அண்டு செல்ஃப் கிளீனிங்கோட மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க எனக்கு ஒவ்வொரு இதுவாக சேஃபாக இருந்துக்கலான்னு சொல்ல முடியுது. கொரோனா பரவி வர்ற காரணத்தினால எல்லாரும் கண்டிப்பாக சட்டை எப்படி போடுறோமோ அதே மாதிரி மாஸ்க்கையும் எடுத்து கண்டிப்பாக போட்டுக்கணும். வெளியில் வரும்போது கூட்ட நெரிசல்களுக்கு அதிகமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கோங்க. நீண்ட நாட்கள் லாக்டவுனு, பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் விடுமுறை, அரசு அலுவலகங்கள் விடுமுறை, பேருந்து நிறுத்தம், இப்படி இருக்கும்போது முழுமையாக அந்த நேரத்தில் கட்டுப்பாடுகளோடு, அரசாங்கம் அறிவிச்சிருக்க கட்டுப்பாடுகளோடு, தனி மனித இடைவெளியோடு மக்கள் செயல்பட்டிருக்கவில்லை. அதன் காரணமாக தான் இந்த தொற்று வந்து அதிகமாகி இப்போ மிக வேகமாக பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும். நாம் வந்து எப்பயுமே இந்த முகக்கவசம் மாஸ்க் இதை வந்து எப்போ வெளியே போனாலும் சரி, சின்ன வேலைக்கு பிறந்தாலும் சரி, எந்த ஒரு வேலை விஷயமாக நாம் வெளியே போனாலும் மாஸ்க்கை போட்டுக்கணும். சமூக இடைவெளி சோசியல் டிஸ்டன்சிங்கை நம்ம பின்பற்றணும். தேவை உள்ளிருந்தால் தான் வந்து நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும். போன வருடம் நாம் எப்படியெல்லாம் கட்டுப்பாடு இருந்தோமோ அதே போன்று இந்த இரண்டாவது அலையையும் நாம் அதே போன்று விழிப்புணர்வு எதிர்கொண்டோமே ஆனால் இந்த கொரோனா இரண்டாவது பரவலிலையும் நாம் சமூக பரவல் இல்லாமல் பார்த்து கொண்டோமேனால் இந்த கொரோனாவில் இருந்து நாம் மீண்டெழலாம். முகக்கவசம், கையுறை, சானிடைசர் இது மட்டும் இல்லாமல் இன்னும் தடுப்பூசிகளையும் முடிந்த அளவுக்கு போட்டுக்கொள்வதற்கு மக்கள் விழிப்புணர்வு வரணும், முன் வரணும் நான் கேட்டுக்கிறேன். வேக்சின் போடுறதை இம்ப்ரூவ் பண்ணணும். அரசாங்கமே மாஸ்க்கு சானிடைசர்லாம் கொஞ்சம் இலவசமாக கொடுத்தா மக்களோட சிரமங்கள் குறையும். அது இல்லாமல் முழு ஊரடங்கு போடாமல் பகுதி நேர ஊரடங்காக இல்லை அந்த இரவு நேரங்களில் ஊரடங்கு இந்த மாதிரி போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்குள்ள மக்களும் சோசியல் டிஸ்டன்ஸ் அதாவது சமூக இடைவெளி ரொம்ப முக்கியமானது. அதையும் பாதிக்கணும். கொரோனாவோட பாதிப்பை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு செயல்பட்டுனா மட்டுமே அனைவரும் ஒத்துழைப்போட மட்டுமே இந்த கொரோனாவை நம்ம விரட்ட முடியுமே தவிர அரசாங்கம் சொல்லுது நம்ம ஏனோ தானே நினச்சிக்கிட்டோம்னா அதோட பாதிப்பை நம்ம இன்னும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். நாகை மாவட்டம் வேதாரண்யம், அகஸ்தியம்பள்ளி, தோப்புத்துறை, ஆறுகாட்டுத்துறை மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் பரவலாக அரை மணி நேரம் சாரல் மழை பெய்தது. அக்னி நட்சத்திரம் நாளை தொடங்கவுள்ள நிலையில் இந்த மழை மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ந்த காற்று வீசியது. இதனால் வறண்டு கிடந்த பூமி ஈரமாக காணப்பட்டது. இந்த மழை எள் உள்ளிட்ட கோடை பயிர்கள் சாகுபடிக்கு ஏற்றது என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். கொரோனா பரவல் காரணமாக மேலூர் ஆட்டுச்சந்தையில் பல லட்சம் ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் சந்தைப்பேட்டை பகுதியில் திங்கட்கிழமை தோறும் கால்நடைகளுக்கான வார சந்தை இயங்கி வருகிறது. இங்கு மேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தாங்கள் வளர்க்கும் கால்நடைகளை விற்பனை செய்து வருகின்றனர். அவற்றை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் வியாபாரிகளும் வாங்கி செல்கின்றனர். இதன் மூலம் இங்கு வாரத்தில் 5 முதல் 7 லட்சம் ரூபாய் வரை கால்நடைகள் விற்பனையாகி வந்த நிலையில் தற்போது கொரோனா பரவல் அச்சம் காரணமாக கால்நடைகளின் வரத்து பெருமளவில் குறைந்து விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆட்டு வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கால்நடைகள் வரத்து குறைந்துள்ளதால் 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை மட்டுமே வர்த்தகம் நடைபெறுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர்.
மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதவூரில் உலக பிரசித்தி பெற்ற சோழப்பேரேரி என்ற பெரிய கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 5000-க்கும் மேற்பட்ட மக்கள் கண்மாயில் குவிந்து மீன்களை பிடித்துச் சென்றனர். இதில் பெரிய அளவிலான கட்லா மீன், விரால் மீன், ஜிலேபி, கெளுத்தி, உளவை உள்ளிட்ட நாட்டு வகை மீன்கள் அதிக அளவு மீன்பிடி வலைகளில் சிக்கியுள்ளன. ஐதீக முறைப்படி இந்த கண்மாயில் பிடிக்கப்பட்ட மீன்களை இல்லங்களில் வைத்து கடவுளுக்கு பூஜை செய்த பின்னரே உண்டு மகிழ்வோம் எனவும் இந்த கண்மாயில் மீன் பிடிப்பது பெரிய பாக்கியமாக கருதுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை அருகே ஏடிஎம் மையத்தில் பணம் எடுக்க வந்த நபர் ஒருவர் சானிடைசர் பாட்டிலை திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது.